வெல்கம் டு சக்சஸ் சமையல். இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தாங்க. அது என்ன ஸ்பெஷல் ரெசிபின்னு கேக்குறீங்களா? பரோட்டா. பரோட்டானாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அதுலயே வந்து இன்னைக்கு நம்ம சில்லி பரோட்டா வீட்டிலேயே எப்படி பண்றதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்ப நான் வந்து மீடியம் சைஸ் பரோட்டா இந்த அளவுக்கு நான் வந்து 5 போல எடுத்திருக்கேங்க. இப்ப அதை வந்து இந்த மாதிரி பீசஸா கட் பண்ணிக்கணும். நான் எப்படி கட் பண்றதுன்ட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் கட் பண்ணல கொஞ்சம் தோசைக்கல்ல போட்டுறேங்க. அது வந்து ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் பரோட்டா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பி ஆக்கிறதுக்காக நம்ம இதை பண்ணுறோம். இது அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். நான் அதுக்குள்ளே உங்களுக்கு அதை மறுபடியும் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டிட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். கத்தியில் கட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சிஸ்ஸர் வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சிஸ்ஸர் தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும், அதனால் நான் வந்து சிஸ்ஸர் வச்சுட்டு கட் பண்ணுறேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் பெரிய பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கிறதா அங்கே வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ரோஸ்ட்டாக போட்டால் தான் சில்லி பரோட்டாவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இதையும் கட் பண்ணியாச்சுங்க. நம்ம ஒரே தடவையில் வந்து பண்ண முடியாது, அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செட்டாக நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ சில்லி பரோட்டா தாளிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாங்க. பூண்டு ஒரு 10 பல் போல் இந்த மாதிரி நான் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. கொடமிளகா ஒன்றே ஒன்று இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயமும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்க வேண்டாம், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 பச்சை மிளகாய் கட்டிங் போட்டு வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கிறோம். மசால் தூள் எல்லாம் என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாங்க. மல்லித்தூள் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கரம் மசாலா கொஞ்சமாக எடுத்திருக்கேன். சீரகத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். காரம் வந்து தேவைக்கு வரமிளகா தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், சோம்பு தாளிக்க, டொமேட்டோ கச்சப், நீங்கள் டொமேட்டோ கச்சப் இருந்தால் போடலாம், அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு தக்காளியை மிக்சியில் அடிச்சுட்டு அதில் கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வதங்கும் போதே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பு ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் சூடு பண்ணிங்கன்னா போதுமானது. நான் இப்போ கிறிஸ்பியானதெல்லாம் தனியாக ஒரு ஓரத்தில் எடுத்து வைக்கிறேன். இப்போ மறுபடியும் ஆயில் விட்டு அடுத்த செட்டு போட்டுட்டு நம்ம தாளிச்சிடலாங்க. இப்போ இந்த பரோட்டா ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் மட்டும் விட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் எடுத்துக்கிறேங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க, சோம்பு தாளிச்சுக்கிறேன். இந்த சோம்பு தான் இந்த சில்லி பரோட்டாவுக்கு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். அடுத்ததாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப செவக்கக்கூடாது, ஒரு கண்ணாடிப்பாக தான் வரணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி குடமிளகா சேர்த்துறோம். இது ஒரு 2 நிமிஷம் போல் சிம்லேயே வதங்கட்டுங்க. இது ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கியாச்சுங்க. இதில் வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுதான் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த உடனே நம்ம வந்து இந்த பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் போடும்போது கூட போட்டுருந்துருக்கலாம், அப்புறமும் சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொடி பொடியாக கட் பண்ண பூண்டு. உங்களுக்கு இஞ்சி டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா இஞ்சி கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறோங்க. தக்காளி சேர்த்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்மளோட குடமிளகாயும் சேர்த்துடலாம். அதே மாதிரி குடமிளகாயும் பொடியாக கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கட்டிங் போட்டுக்கோங்க. இது ஒரு 1 நிமிஷம் வதங்கிட்டுங்க. இதுக்கு தேவையான மசாலாம் சேர்த்துடலாம். இப்போ குடமிளகாய் சேர்த்து 2 நிமிஷம் வதங்கியாச்சுங்க. நான் இப்போ இதுக்கு தேவையான மசாலாம் சேர்த்துடுறேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துறேன். அடுப்பு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சீரகத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்ததாக இது வந்து டொமேட்டோ கெச்சப்ங்க, வீட்லேயே செஞ்ச சாஸ் தான் இது.
ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதல சேர்த்திருக்கேன். இதல சேர்த்துட்டு இப்போ நம்ம இதல வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு எதுக்காக சேக்கறோம் அப்படினா இந்த காயில தக்காளில பிடிக்கிறதுக்காக மட்டும் தான் சேக்கறோம். பரோட்டால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் உப்பு போட்டு தான் பண்ணியிருக்கோம். அதனால இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா இதல கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம மூடிடலாங்க. இப்போ நான் இதல கொஞ்சமா தண்ணி தெளிக்கிறேன். இந்த தண்ணி போதுமானது. இப்போ இதை மூடி வச்சிருவோங்க. நல்லா இதெல்லாமே வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பரோட்டாவை கூட ஆட் பண்ணிட்டு பிரட்டிடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டுறேங்க, வெயிட் பண்ணுவோம். இப்போ மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொறுத்து வச்சிருக்க பரோட்டா இதில் சேர்த்துடலாங்க. நான் பாருங்க எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா ரோஸ்டா பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ பாருங்க இது எல்லாமே நல்லா பிரட்டியாச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டுங்க. இந்த மசாலா எல்லாமே வந்து பரோட்டாவில் ஏறணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குங்க. இப்போ 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணும்போது கொஞ்சமாக நம்ம மல்லி இலை தூவிக்கலாம். ஃபைனலாக அவ்வளோதாங்க, நம்மளோட சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க நம்மளோட சில்லி பரோட்டா டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த சில்லி பரோட்டாவுக்கு வந்து ஆனியன் ரைத்தா வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த சில்லி பரோட்டாவை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, நான் என்னோட பரோட்டா லிங்க் வந்து உங்களுக்கு இதில் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துட்றேங்க. 2-3 டைப் கொடுத்துருக்கேன். எல்லா டைப்புமே நான் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். இந்த ரெசிபியை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். சக்சஸ் சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.